வணக்கம் புதுவை, உங்கள் டேவிட்டுடன் இன்னைக்கு நாம பேச போற ஒரு விஷயம் என்னடா, அது வெறும் மியூசிக் மட்டுமே கேக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பல நேரங்களில் இப்படி தான் இந்த விஷயம் பற்றி பேசும்போது கண்ணை கட்டி விட்ட மாதிரியே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பற்றி நம்ம பேச போகிறோம். காத்துருங்க, சூரியன் எஃப்எம் 93.5 கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாயை திறந்தா தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். வணக்கம் புதுவை, உங்கள் டேவிட்டுடன் செகண்ட் ஆஃப் உங்களை அத்தனை பேரையும் வருக வருகை நான் வரவேற்கிறேன். நான் டேவிட், வணக்கம் புதுவைக்காக. வணக்கம் புதுவையில் எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேசியிருக்கோம். அரசியல் ஆரம்பித்து ஆன்மீகம் வரைக்கும் அத்தனை விஷயங்களும் அலசி பார்த்துருக்கோம் நம்ம. பட் இன்னைக்கு நம்ம பேச போகிற ஒரு விஷயம், இதுவும் வந்து அது கூட ஒரு 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 பாட்டு தான் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இதுவும் பேசினாதான் முழுமையடையும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறோம். அதுக்கான செய்திகளுமே வந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் பற்றி நம்ம பேச போகிறோம். நியூசிலாண்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் அப்படின்னு நம்ம பேசலாம் வாங்க. புதுவை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு எனது இனிய வணக்கம். நான் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தாலுகா காடகனூர் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ குரு மிஷன் அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவர். என்னுடைய பெயர் குருஜி. நான் பல சமூக சேவைகளை மக்களுக்கு செய்து வந்தாலும் மந்திரம், மாந்திரீகம் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை செய்து வருகிறேன். அதை பற்றிய ஒரு கலந்துரையாடலுக்கு இன்று உங்களிடம் வந்திருக்கிறேன். வணக்கம் புதுவை நிகழ்ச்சியிலிருந்து இந்த நிகழ்வுகளை தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் டேவிட் அவர்கள் தரக்கூடிய அறிவியல் நிகழ்வுக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில துணைத் தலைவராகிய மோகனா என்ற நான் உங்கள் அனைவருக்கும் மனம் கனிந்து என் அன்பின் வணக்கங்களை உங்களிடம் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். வணக்கம் அம்மா. ரெண்டு பிரபலங்கள் பேசி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போறோம். முதல்ல குருஜி கிட்ட நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். பேய் பிசாசு, பிள்ளை சூனியம் இப்படிலாம் நிறைய சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா ஐயா? அதாவது நாம வந்து என்ன பொதுவா நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம புலன்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள், நம்ம புலன்கள் அறியக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நிஜமானது, மற்றது நிஜம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல நம்மள பெரும்பாலான பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்டும் சில விஷயங்கள் இருக்குது. முதல்ல நம்ம அடிப்படையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம புலன்களே பல நேரங்கள்ல வந்து தவறான தகவல்களை நமக்கு தருது. அதாவது கண்ணாடி முன்னால உட்காந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா இடது கையில சாப்பிட்ட மாதிரி நம்ம கண்ணு காட்டும். ரயில்ல நம்ம போறோம்னு சொன்னா மற்றவங்க எல்லாம் பின்னால போற மாதிரியும் நாம முன்னால போற மாதிரியும் நமக்கு காட்டும். அதே போல மூக்குல வந்து ஒரு ஆப்பிள் துண்டை நுகர்ந்துகிட்டு கண்ணை மூடிட்டு வாயில என்ன பழம் கொடுத்தாலும் அந்த ஆள் வந்து ஆப்பிள் சாப்பிட்றதா தான் சொல்லுவான். அப்போ நம்மளுடைய புலன்கள் வந்து தடுமாறக்கூடியது, நம்ம புலன்கள் வந்து பல நேரங்கள்ல வந்து தவறான தகவல்களை தரக்கூடியது அப்படிங்கறது இருக்கும்போது, நம்ம புலன்களை மட்டும் நம்பி சில விஷயங்களை வந்து முடிவு செஞ்சிட முடியாது. புலன்களுக்கு அப்பாற்பட்டும் பல விஷயங்கள் இருக்கு. அந்த வழியில பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாத உணரக்கூடிய ஆவிகள் நிச்சயமா இருக்கு. மரணத்துக்கு பிறகு வந்து மனிதனுடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடல, அங்கேயும் தொடருது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஓகே குருஜய, நம்ம தொடர்ந்து பேசலாம். பட் இந்த கேள்விக்கான பதில வந்து அம்மா கிட்டே நம்ம கேட்கும். அறிவியல் இயக்கம் சார்ந்த நம்மளோட மோகனா அவர்களை நம்ம கூட இருக்காங்க. ஆனா அறிவியலால எல்லா விஷயத்தையுமே வரையறுத்து சொல்லிட முடியுமா, விளக்கிட முடியுமாமா? முழுமையாக எல்லாத்துலயும் அறிவியல் விளக்கம் தர முடியுங்கிற நம்பிக்கை பொதுவாக அறிவியலாளரை யார்ட்டுமே கிடையாது. ஏன்னா மேக்சிமம் தர முடியும், ஒன்னு ரெண்டு அறிவியல் சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்துல நிச்சயமாக அறிவியல் அதுக்கு விடை கூறும் அப்படின்னு முழுமையா நம்புறோம். ஏன்னு கேட்டோம்னா, முன்னாடி வந்து பல விஷயங்கள் அணுவை பிளக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அணுவை பிளந்தாச்சு. அணுவிலேருந்து அணு சக்தியை நல்லதுக்கு பயன்படுத்துறோம்.
அதுக்குள்ள இருக்கக்கூடிய அணுசக்தியின் மூலமாக இன்னைக்கு பல்வேறு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுல இருக்க எலக்ட்ரான் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நமக்கு தகவல் தொடர்பு பயன்படுதோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய லைட்ல எரியறதோ, எல்லா இடத்துலயும் அந்த எலக்ட்ரிபிகேஷன் பயன்படுத்துறதோ இருக்குது. புரியுது. அதனால அறிவியல் சார்ந்து எல்லா விஷயங்களும் நடக்கின்றன. ஆனால் அறிவியல் சார்ந்து இருக்க விஷயங்களை மனிதன் முழுமையாக எல்லாத்தையும் கண்டுபிடிக்கல. பெரும்பாலானவற்றை கண்டுபிடிக்கிறான், ஒரு சிலவற்றை கண்டுபிடிக்கல, சிலதுல தேடல் நடந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக அனைத்திற்கும் அறிவியல் பதில் சொல்லும், அறிவியல் மூலமாக விளக்கம் கூற முடியும், இப்ப இல்லாட்டியும் எதிர்காலத்துல நிச்சயமாக சொல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை என்பது அறிவியல் சார்ந்து வாழக்கூடிய, அறிவியலை பரப்பிக்கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அறிவியத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு முழுமையான ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆமா, நீங்க சொல்லுங்க குருஜி அவர்கள். வந்து இதுக்கு முன்னாடி பேசும்போது வந்து கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு சாப்பிடும்போது இடது கையில சாப்பிட்டீங்கன்னா வலது கையில சாப்பிட்ற மாதிரி இருக்கும், மூக்குல வந்து ஆப்பிள் வச்சிங்கன்னா வந்து வேற எது சாப்பிட்டாலும் ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், ட்ரெயின் போச்சு அப்படின்னா பின்னாடி எல்லாம் போற மாதிரியே இருக்கும், அப்படிலாமே பல கதைகள் சொன்னாரு. இதெல்லாம் வந்து புலன்களே நம்மளுக்கு வந்து பொய் சொல்லுது, இதையும் தாண்டின சில அமானுஷ்யங்கள் இருக்கதான் செய்யுது, பேய்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன இந்த விஷயத்துக்கு உங்களோட கருத்து என்னமா? இது வந்து எல்லாமே அறிவியல், எல்லாமே இயற்பியலுங்க. நீங்க வந்து கண்ணாடி உங்களை பிரதிபலிக்குது, அந்த பிரதிபலிப்பு இருக்கு இல்லையா, அது வளம் இடமாகவும் இடம் வளமாகவும் அது தெரியதான் அதனுடைய இயற்பியல் தன்மை. அதுவும் என்ன கண்ணாடி பிரதிபலிக்காது, முகம் பார்க்கும் கண்ணாடி நம்ம மிரர்னு சொல்றோம் இல்லையா, ஆவி அது பிரதிபலிக்காது. அது பின்னாடி ரசம் பூசப்பட்டிருக்கனாலதான் பிரதிபலிச்சிருக்கு. சாதாரண கண்ணாடியில பிரதிபலிக்காது. அது வந்து கண்ணாடி மட்டும் இல்ல, ஏராளமான பொருட்கள் இப்படி பிரதிபலிப்பை செய்கின்றன. நிறைய பொருட்கள் தண்ணியில பாருங்க உங்க முகம் பிரதிபலிக்கும். இந்த கண்ணாடியில இருக்க பிரதிபலிப்பை வச்சுட்டு இதை வந்து ஆதாரமாக வந்து பல குலைகள் நிறுவனம் செய்யப்பட்டிருக்கின்றன. ட்ரெயின்ல போகும்போது நீங்க போகும்போது நீங்க வேகமாக போகும்போது பின்னோக்கி செல்வது என்பது அது ஒரு இயற்பியல் செயல்பாடு. வேகமாக போன நீங்க ட்ரெயின்ல மட்டும் இல்ல, பஸ்ல போட்டோம், நீங்க சைக்கிள்ல போறா கூட அப்படிதான் தோணாது. எது எது வேகமாக செஞ்சுன்னா மற்றதெல்லாம் நீங்க போகும்போது உங்க பார்வையில இருந்து விடுபட்டு செல்லும், அப்ப வேகமாக தெரியும். இதுதான் தர. அப்புறம் வந்து ஆப்பிள் வந்து எப்படி என்ன வாசனை வருது அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, மூக்கும் நாக்கும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கு. வாசனை தான் ஒரு பொருளை வந்து சுவைக்கிறதுக்கான காரணம். இதை நாங்கள் அறிவியல ஏராளமா குழந்தைகள் மூலமா செஞ்சு காமிக்கிறோம். மூக்கு என்ன வாசனை எடுக்குதோ நாக்கு அதை தான் சுவைக்கும். நீங்க ஒரு டீ பிரியரோ அல்ல காஃபி பிரியரோ இருந்தா சூடான காஃபிய வாய்கிட்ட வச்சுட்டு மூக்கு கிட்ட கண்ணை மூடிட்டு இஞ்சிய கொண்டு போறீங்கன்னா இஞ்சி காஃபி இஞ்சி டீ வாசனை வரும். இதுதான் நீங்க சொல்ற ஆப்பிள்ல இருக்கிறீ. அதனால அறிவியல் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் ரொம்ப எளிதாக விளைக்கிற நண்பர்களே. அதனால ஏராளமான விடை கூற முடியாத விஷயங்கள் அறிவியல் ரொம்ப குறைவு. விடை கூறக்கூடிய மற்றவர்கள் வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிற விஷயங்களை எல்லாம் அறிவியல் வந்து பழிச்சுன்னு போட்டு உடச்சி உன்னோட நிறம் என்னன்னு காமிச்சுன்னு. எனவே அது மந்திரவாதிகள் சொல்லதோ அமானுஷர்கள் சொல்லதோ தயவு செய்து பொதுமக்கள் நம்பி ஏமாந்திர வேண்டான்னு நாங்க அறிவியல் சார்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்லிட்டு இருக்கோம். குருஜி நீங்க சொல்லுங்க, பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் வந்து ஹோட்டல்ல தூங்கும் போது வந்து கட்ல வந்து பேய் ஆட்டுச்சு, அலறி அடிச்சுட்டு அவர் ஓடினார் அப்படின்னு சொல்லுது. சோ இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கட்டில பேய் ஆட்டியது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. முதல்ல வந்து இந்த விஷயத்த பார்க்கணும். அதாவது பேயை பார்த்தேன்னு சொல்ற நிறைய பேரு உண்மையிலேயே பேயை பார்த்தார்களா, ஆவியை பார்த்தார்களா, இல்ல அவங்க மனசனுடைய கற்பிதமா அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய வாழ்க்கை பேக்ரவுண்ட் ஆதாரமா வச்சுதான் நம்ம வந்து அது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு நம்ம பார்க்க முடியும். எல்லாராலையும் பேயை பார்த்துட முடியாது, சில நபர்களால மட்டும்தான் ஆவிகளை வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும் போது அந்த நீங்க சொல்ற அந்த கிரிக்கெட் வீரர் வந்து ஏதாவது அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்துல இருந்திருந்தாலோ அல்லது வேறு பல பிரச்சனைகள்ல வந்து இருந்திருந்தாலோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அவர் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற பார்க்கும்போது ஆவிகள் வந்து ஒரு பொருளை அசைப்பதற்கும் இன்னொரு பொருளை கொண்டு இடத்தை மாற்றி வைப்பதற்கும் ஆவிகளால் முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மற்ற விவாதங்களை வந்து நம்ம பெரிதா எடுத்துக்கல அப்படின்னு சொன்னாலும் ஆவிகளால அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய முடியும். அதனால அது நிகழ்ந்து இருக்கலாம். குருஜி போன வாரங்கள்ல வந்து ஒரு அறிவியல் அமைப்பு சொன்ன அந்த ஆய்வு முடிவு என்ன சொல்லுதுன்னா உலகத்துல பேய்களே இல்ல அப்படின்னு அந்த அறிவியல் அமைப்பு சொல்லுது. சோ இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அறிவியலால சில கேள்விகளுக்கு தான் பதில் சொல்ல முடியும். உதாரணமா நாம எப்படி பிறக்கிறோம் அப்படிங்கறதுக்காக வந்து அறிவியல் பதில் சொல்லிடலாம். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து கரு உருவாக்கி அம்மா வயிற்றுல இருந்து நாம எல்லாருமே பிறக்கிறோம். இது நாம எப்படி பிறக்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்கான பதில். இதை வந்து விஞ்ஞானம் தெளிவாக சொல்லிடும். ஆனா நாம ஏன் பிறக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு விஞ்ஞானம் என்ன பதில சொல்ல முடியும்? அதற்கான பதில் விஞ்ஞானத்திட்ட உண்டா? நிச்சயமா கிடையாது. அதுக்கான பதில் அதுகிட்ட இல்லை.
அப்படி இருக்கும்போது விஞ்ஞானம் சொல்லுகின்ற பதில் தான் இறுதியானது உறுதியானது, அது மட்டும்தான் நம்பக்கூடியது அப்படின்ட்டு நாம வந்து ஏத்துக்கிறது பல ரீதியில நம்மளுடைய அறிவுக்கு நாமளே ஒரு எல்லை வகுத்துக்கிற மாதிரி அமையுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆமா சொல்லுங்கம்மா மோகனாமா. எப்படி பிறக்கிறோம் அப்படிங்கறத அறிவியல் சொல்லும், ஏன் பிறக்கிறோம் அப்படிங்கறத அறிவியல் சொல்லலையே அப்படிங்கிறாரு. ரொம்ப சிரிப்பா இருக்குதுங்க. அவருக்கு அறிவியல் தெரியாதனால அறிவியல் இல்லை என்று சொல்வது நியாயம் அல்ல. இன்னைக்கு யாராவது கைபேசியை பயன்படுத்தாதவர்கள் இருக்கிறாங்களா? ஆனா யாருக்கும் கைபேசி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாது. இது வந்து ஒரு அலையில்லாத ஒரு ஒளி மூலமாக வந்து வேலை பார்க்குங்கிற உண்மையோ அதன் பின்னணி அறிவியலோ யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு பேசுற மந்திரவாதி கையில அலைபேசி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் போட்டிருக்க சட்ட அறிவியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் பயன்படுத்துற எதுவும் உணவு அறிவியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அறிவியல் தான் இன்னைக்கு ஒருத்தருக்கு வியாதிகளை வந்து கண்டுபிடிச்சு இந்த வியாதிக்கான காரணிகளை கண்டுபிடிச்சு அதை நீக்குவதற்கான வழிகள் தான் நீ கண்டுபிடிச்சிருக்கீங்க. உலகம் உருவான போது ஒரு சின்ன புள்ளியிலிருந்து உருவாயிருக்கு. பூமியை தாண்டி அண்ணாண்ட போனா குளிர் அதிகமா போய் வாழ முடியல. பூமிக்கு உள்ளால இருக்கக்கூடிய வெள்ளியிலையும் புதர்லையும் ஏராளமான வெப்பம் இருக்கனால உயிர்கள் மாறல. இது ஒண்ணுதான், உயிர்களுக்கு வாழக்கூடிய சமமான ஒரு சீதோஷ நிலை இருக்கனால உயிர்கள் உருவாகி வாழ்கின்றன. அப்படி உருவாகும் போது முதல் முதல் வந்து ஒரு நீர்ல தான் உருவாகிறது. எதிர்பாராத விதமாக அந்த அணுக்கள் ஒன்றாக சேர்ந்து அவை வந்து டிஎன்ஏ மாறுது. டிஎன்ஏ திரும்ப ரெப்ளிகேட் ஆகி முதல்ல ஆர்என்ஏ வருது. ஆர்என்ஏ இருந்து டிஎன்ஏ வருது. பாக்டீரியாவுக்கு முன்னாடி வந்து வைரஸ் வருது. வைரஸ்ல இருந்து பாக்டீரியாக்கள் போனது. அப்புறம் ஒரு செல் உயிரி வந்து மாறி மாறி வந்து இன்றைக்கு விலங்கினங்கள் வந்து விலங்கினங்கள்லேருந்து ஒரு பகுதி தான் மனிதன் உருவாக்கியிருக்கான். ஏன் பறக்கிறான் அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு உயிரும் பறப்பது என்பது தன் பரம்பரையை தக்க வைப்பதற்காக. அந்த பரம்பரை உருவாக்கம் என்பது வந்து ஆப்பிரிக்காவில் ஒரு இடத்துல இருந்தது. எல்லாருக்கும் ஒரே ஒரு தாய் தான், ஒரே ஒரு மூதாய் தான். ஆப்பிரிக்கா மூதாய் தான் இன்றைக்கு வந்து உலகத்திலே ஒரே அம்மா. அவங்களுடைய வயசு வந்து ஒரு 4.5 மில்லியன் ஆண்டுகள். அவங்கள்ட்டேன்னா இன்னைக்கு இந்தியாவுக்கோ அப்புறம் வந்து திரும்ப அதை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை நாடுகளுக்கு அவங்க அப்படியே நடந்து வந்து பரவி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அறிவியல் சொல்லுது. என்னை பிறப்பது என்பது எப்படி பிறக்குதுன்னு சொல்றேன். ஏன் பிறப்பது என்பதுன்னா பரம்பரையை தக்க வைப்பதற்காக. மனிதன் மட்டுமல்ல அனைத்து உருகள் உயிர்களும் பரம்பரையை தக்க வைப்பதாகத்தான் தன்னுடைய உருவாக்கத்தை தன்னுடைய பிரதியை எடுத்துக்கொண்டிருக்கின்றன நண்பரை. ஆமா, நான் தொடர்ந்து நம்ம பேசலாம். நம்ம அப்படியே வந்து மங்கள்யான் மாதிரியான விண்கலங்களை வந்து விண்வெளிக்கு அமைச்சிட்டு நம்மளோட விஞ்ஞானிகள் கோயிலுக்கு போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே இருக்கு. தொடர்ந்து நம்ம பேசலாம் குருஜி. இந்த நேரத்தில் உங்ககிட்ட தான் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. நீங்க வந்து கடந்த 30 வருடங்களா இதை பத்தி ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. உங்களோட ஆய்வுகள் எந்த அளவுக்கு வந்து அறிவியல் பூர்வமானது ஐயா? அதாவது அறிவியலுக்கும் இருக்கு சம்பந்தம் இல்லை. அறிவியல் இதை ஏத்துக்கிறதா இல்லையாங்கிறத பத்தி நான் வந்து யோசிக்கல. காரணம் நான் வந்து அறிவியல் அதை நிரூபிக்க போறது கிடையாது. என்னுடைய ஆத்ம திருப்திக்காக அந்த ஆராய்ச்சியை வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அதாவது இறந்த பிறகு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா, மனுஷன் எங்கிருந்து வரான், எங்க போறான், அவனுடைய முடிவும் தொடக்கமும் என்ன அப்படிங்கறத ஆராயறது தான் என்னுடைய ஆய்வினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அதன் அடிப்படையில நான் வந்து இறந்த பிறகு உள்ள மனிதனுடைய நிலையை பற்றி ஆராய்ந்திருக்கேன். இறப்பிற்கும் பிறப்பிற்கும் நடுவில் அப்படின்னு ஒரு புத்தகமும் நான் வெளியிட்டிருக்கிறேன். இன்று வரையும் பல ஆத்மாக்கள் பல ஆவிகள் இவைகளோட வந்து அதற்கான முறையில வந்து தொடர்பு கொண்டு அது வந்து பல விஷயங்களை நான் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன். நிறைய பேருக்கு அது சம்பந்தமான பயிற்சிகளை இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் வந்து நான் நேரடியாக அதை ஈடுபடல அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேர் அதனுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதற்கான பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கிறேன். மிக முக்கியமா சொல்ல போனா அந்த மந்திரங்கள் பற்றிய விரிவாக்கமான பயிற்சிகளை நான் வந்து இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே. ஆனா சுத்தி இருக்க அத்தனை பேருமே வந்து இதை வந்து ஏமாத்து வேலைகளா தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து பெரும்பாலான மக்களோட ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கு. ஒரு பணம் சம்பாதிக்கும் தொழிலா அந்த மாந்திரிகம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஐயா? இல்ல, இது பணம் சம்பாதிக்கிற தொழில் கிடையாது. பணத்துக்காக பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க, அதை நான் மறுக்கல. ஆனா பணத்திற்காக பண்ணக்கூடிய நபர்கள் கூட அவங்க வந்து தன்னுடைய வித்தை எந்த அளவு சிறந்ததா இருக்கு, நான் கற்ற வித்தை வந்து எந்த அளவு சிறந்ததா இருக்குன்னு பரிசித்து பார்க்கறதுல ஒரு குரூர ஆசை அதுதான். ஓகே. இந்த பில்லி சூனியம் உண்மையாயா, அது எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமானது? அதாவது மந்திரங்கள், பில்லி சூன்யம் அப்படிங்கறதுனாலே வந்து மந்திரங்களின் அடிப்படையில செய்யக்கூடிய விஷயம். மந்திரங்கள் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டா ஒரு அறிவு, அதாவது ஒரு சவுண்ட், நாதம் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதிர்வுகள், அதாவது அந்த மந்திரத்துல நல்ல மந்திரமும் இருக்கிறது, தீய விளைவுகளை ஏற்படக்கூடிய மந்திரமும் இருக்கு. ஒரு சத்தத்தால ஒரு மனிதனுடைய உணர்ச்சிகளை, ஒரு மனிதனுடைய எண்ணங்களை வந்து பாதிப்படைய செய்யலாங்கிறத நம்மளால நிச்சயமா சொல்ல முடியும். ஓயாம கேட்டுட்டு இருக்கிற ஒரு ரயில் சத்தம்
எப்போதாவது கேட்கிற ஒரு சங்கு சத்தம், ரெண்டுமே வந்து மனிதனுக்கு வித்தியாசமான உணர்ச்சிகளை ஏற்படுத்துங்கிறது நமக்கு தெரியும். அதே போல இந்த மந்திரங்கள் வந்து சத்தம் வடிவானது. இந்த சத்தத்தால ஒரு மனிதனை நாம வந்து நல்லதாகவும் படுத்தலாம். அப்ப அந்த தீய மந்திர சத்தங்களை வந்து தொடர்ந்து நாம வந்து ஒரு குறிப்பிட்ட மனிதன் மேல பிரயோகம் படுத்துற போது அவன் வந்து பல தீமைகளுக்கு உள்ளாவான், பல கஷ்டங்களுக்கு உள்ளாவான். அதுதான் ஏவல் தொல்லி சூனியத்தினுடைய அடிப்படை தத்துவம். அப்படி இருக்கும்போது நிச்சயமா அதே போல வந்து செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனா மக்கள் நினைக்கிற மாதிரி யாருக்கு வேணாலும் சூன்யம் வச்சிட முடியாது. அதுக்குன்னு சில அமைப்புகள் இருக்கு. அந்த விதிக்கு உட்பட்டுத்தான் வந்து வைக்க முடியுமே தவிர எல்லோருக்கும் எல்லாராலையும் எல்லா நேரத்திலும் வச்சிட முடியாது. ஆக சூன்யம் என்பது இருக்கு. ஓகே, அறிவியல் இயக்கத்தோட துணைத் தலைவர் மோகன் அவருக்கு உங்ககிட்ட இந்த நேரத்துல ஒரு கேள்விமா. ஐயா சொல்ற மாதிரி இந்த சவுண்டால வந்து மைண்ட வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு, இது எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமானது? சவுண்டால கொஞ்சம் மாற்றம் பண்ண முடியும். அவர் சொன்ன மாதிரி மாற்றம் பண்ண முடியாதுங்கிறது ஒரு கருத்து. ஏன்னு கேட்டா குழந்தை வந்து கருப்பையில உருவாகுது. கருப்பையில உருவாகிற குழந்தையுடைய கேட்கும் சக்தி இருக்கு இல்லையா, வயிற்றுக்குள்ள கருப்பையில உருவாகிறத வந்து குழந்தைன்னு சொல்லக்கூடாது. பொதுமக்கள் புரிதலுக்காக குழந்தைன்னு சொல்லிட்டாலும் கூட கருப்பையில் உருவாகுது கரு, மனித கரு. மனித கருவோட கேட்கும் திறம் என்பது அதனுடைய 4 மாத காலத்திலேயே உருவாயிடுது. மனித கரு 4 மாத காலத்திலேயே கேட்கும் திறன் உருவாகிறது. அதனுடைய வாசனை திறன் இருக்கு இல்லையா, 5-6 மாத காலத்துக்குள்ள இந்த மனித கருவுக்கு வாசனையை இழுக்கக்கூடிய திறன். கரு வந்து வாசனைக்குவன் என்னையா ஜோக் அடிக்கிறீங்க அப்படின்னு பேசலாம். அது மட்டும் இல்ல, அது அந்த மனித கரு இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே சுத்தி அடி வருது, நீச்சல் அடிக்குது, தன்னை திறந்து மூடுது, அப்புறம் விரல் சூப்புது. இதையெல்லாம் அறிவியல் இன்னைக்கு சொல்லியிருக்குங்க. இந்த குழந்தை மனித கரு அம்மா வயிற்றுல இருக்கக்கூடியது என்ன செய்யுதுன்னு கேட்டா அது நீங்க என்ன கேட்டாலும் அது கேட்குது. அந்த மனித கருவுக்கும் வெளி உலகத்துக்கும் உள்ள ஒரு தடை என்பது அம்மாவுடைய மேல் வயிற்று தோல் மட்டும்தான். பாக்கி எல்லாத்தையும் எல்லா வைப்ரேஷனையும் அந்த அம்மாவோட வயிறு வாங்கிக்கும். வைப்ரேஷன் மூலமாக மனித கரு கேட்கும். அந்த எல்லாத்தையும் கேட்கதை பதிவு பண்ணிக்கே தவிர அதை பதில் சொல்வதற்கான திறன் என்பது அந்த கருவுக்கு கிடையாது. இங்க என்ன சொன்னாலும் அதை பதிவு சொல்லிக்கொள்ளும். அதனாலதான் இன்றைக்கு வந்து அறிவியல் என்ன சொல்றாங்கன்னா குழந்தை கரு உருவான போது அந்த பெற்றோர்கள் என்பது சந்தோஷமாக அந்த கருவோட பேசணும் என்று சொல்லப்படுகிறது. கருவுக்கு சில பாடல்கள் போட்டீங்கன்னா அந்த பாடல் திரும்ப திரும்ப கேட்டா அது ரெக்கார்ட் ஆகி பின்னாடி பிறந்ததுக்கு அப்புறம் கூட அதுக்கு புரிவதற்கான வாய்ப்புகள் உள்ள என்று சொல்லப்படுகின்றன. அம்மா வந்து மட்டன் சூப்போ சிக்கன் சூப்போ அல்லது பிரியாணியோ சாப்பிட்டா சுகமா கருவும் அந்த வாசனைய உள்வாங்கிக்குது. இதெல்லாம் அறிவியல் சொல்லக்கூடிய நீங்க நம்ப முடியாத உண்மைகள். அதனால அவர் சொல்ற மாதிரி அந்த இசை மூலமாக மனிதனுடைய மூளையை கட்டுக்குள் கொண்டு வரலாம். கட்டுக்குள் கொண்டு வந்த அப்புறம் அவனை இவர்கள் இஷ்டப்பட்டபடி ஏமாற்றலாம். குருஜி, உங்ககிட்ட கடைசியா ஒரு கேள்வி. பேய் இல்ல பில்லி சூனியம் இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களை நீங்க என்ன சொல்லி நம்ப வைப்பீங்க? அதாவது நம்பாதவர்கள் அப்படின்ட்டுங்கும் போது அவங்க நம்பினா அவங்க வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையில அனுபவம் ஏற்பட்டாலொழிய இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவ்வளவு சீக்கிரம் வாத பிரதிவாதங்களால சொல்லிட முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா கடவுள் இருக்கார் அப்படின்னு ஒரு தரப்பினரும் கடவுளே கிடையாது அப்படின்னு இன்னொரு தரப்பினரும் அன்று முதல் இன்று வரை இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வாதத்துக்கு முடிவே இல்லையே. கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒரு வாதம் ஒரு முடிவுக்கு வரும் பொழுதுதான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம வந்து அவங்கள முன்னுமையா நம்ப வைக்க முடியும். அதுவரையும் வாதங்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஆமா நீங்க சொல்லுங்க. அனுபவங்கள் நடக்கும் வரை நம்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதோ ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? ஏராளமான சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கேன். ஒரு இடத்தில் கூட கடவுள் இருந்ததாக நம்பல. நான் ஒரு கேன்சர் பேஷண்ட், இன்னமும் நான் கேன்சர் பேஷண்ட் தான். 2010 எனக்கு வந்து மார்பக புற்றுநோய் வந்து ஒரு டாக்டர்கிட்ட மதுரையில் போய் அவருடைய சிகிச்சை முறை வந்து விருப்பம் இல்லாமல் வேறொரு இடத்துக்கு சேர்ந்து சிகிச்சை அளித்து அறுவை சிகிச்சை பண்ணி அதன் பின்னாடி வேதி சிகிச்சை பண்ணி அதில் ரொம்ப கொடுமையான வியாதி கொடுமையான ட்ரீட்மெண்ட்டு தான் கீமோதெராபிங்கிறது. அப்போவுமே எல்லாரும் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு நினச்ச காலகட்டத்தில் கூட கடவுள் இருக்கு என்பதோ, ஏன்னா ஒரு மனிதன் சரணாகதியாகிற கடைசி நிமிடம் என்பது அவருடைய உயிர் வாழ்க்கை தான். எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் கொள்கையில் பிடிப்பில்லாமல் இருந்தால் அந்த நோயிற்று தான் செத்துடுவோம் அப்படிங்கிற நினைவு வரும்போது ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கதா, எதையாவது கையை பிடிச்சிருக்க பிடிச்சிக்க மாட்டோமா, எப்படியாவது நம்மளை காப்பாற்றி விட மாட்டார்களா என்ற ஆதங்கத்தோடு
ஒரு கைப்பிடியை, ஒரு தான் வாழ்வதற்கான ஒரு பற்றுக்கோளை தேடக்கூடிய நிலைமைதான் வாழ்க்க வேண்டிய முடிவு. நான் சாவோட எல்லையை எட்டி பார்த்து திரும்பி வந்திருக்கிறேன். எனக்கு அந்த சமயத்தில் கூட வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல கோவிலுக்கு போயிட்டு வந்து நான் முழுமையாக எத்திஸ்ட், கடவுளை நம்பாதவள், கடவுள் இருப்பை நம்பாதவள், இப்படி பில்லி சீனியத்தை நம்பாதவள். ரொம்ப நன்றிமா ரெண்டு பிரபலங்களுக்குமே. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெற வாழ்த்துக்கள். எங்களோட மக்கள் சார்பாகவுமே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், இதை வந்து உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும் அப்படிலாம் சொன்னாலாம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது பேய் பிசாசு உட்பட கடவுள் உட்பட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ப்ரூவ் பண்ணாதான் வந்து நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இப்போ இருக்க மக்கள் இருக்காங்க. அதே மனநிலையே இருக்கட்டும், ப்ரூஃப் என்னைக்காச்சும் வரும் பட்சத்தில் நம்ம அன்னைக்கு நம்பிக்கலாம் அப்படிங்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ எல்லாம் ஏற்புடைய கருத்து தான். மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சூரியன் FM 93.5 கேளுங்க கேட்டுக்கிட்டே